நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் முருகப்பெருமானின் அவதார வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். தெய்வங்களில் முருகப்பெருமானின் அவதார வரலாறே மிக அற்புதமானது. தக்ஷனது வேள்வியில் சதிதேவி தன்னைத்தானே தீயிட்டு அழித்து கொண்ட பிறகு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். மறுபுறமோ தாரகாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மாவிடமிருந்து சாகாவரம் வேண்டினான். அதற்கு பிரம்மா மறுக்கவே தாரகாசுரன் தனது தந்திரத்தை பயன்படுத்தி சிவபெருமானின் மகனின் கைகளில் மரணத்தை கோரினான். பிரம்மாவும் அவனது கோரிக்கை நிறைவேற வரம் கொடுத்தார். வரம் பெற்ற தாரகாசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல கொடுமைகள் செய்து வந்தான். தாரகாசுரன் யோகத்தில் மூழ்கியிருக்கும் சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்பதை அறிந்திருந்தான். அசுரனது வியூகத்தை அறிந்து கொண்ட தேவர்கள் விஷ்ணுவை சரணடைந்தனர். விஷ்ணுவோ சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து கொண்டால்தான் தாரகாசுரனை அழிக்க முடியும் என்று கூறினார். ஏனெனில் சதிதேவி ஏற்கனவே மன்னன் ஹிமவானின் மகளாக பார்வதி என்ற பெயரில் பிறந்துவிட்டாள் என்றார். பார்வதி தேவி சிவபெருமானை மணந்து கொள்வதற்காக தேவரிஷி நாரதரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கானகத்தின் நடுவே கையில் கமண்டலம் மற்றும் ஜபமாலையை ஏந்தி கடும் தவம் புரிந்தாள். சிவபெருமானது தவத்தை கலைக்க தேவர்கள் மன்மதனை ஏவ மன்மதனை சிவபெருமான் பஸ்மமாக்குகிறார். பின்னர் தேவர்களது வேண்டுகோளை ஏற்று மன்மதனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். பார்வதி தேவியின் கடுமையான தவத்தினால் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவளை மணந்து கொள்கிறார். திருமணத்திற்கு பிறகு தாரகாசுரனை அழிக்க வேண்டும் என தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். சிவபெருமான் பார்வதி தேவியோடு ஒரு குகைக்கு சென்று தியானம் செய்தார். சிவமும் சக்தியும் ஒன்றாக தியானம் செய்த பொழுது அவர்களது ஆற்றல்கள் ஒன்றாக இணைந்து 6 ஜோதி பிழம்பாக வெளிப்பட்டது. சிவபெருமான் தனது 5 முகத்தோடு 6வதாக அதோமுகத்தையும் இணைத்து தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 ஜோதி பிழம்புகளை தோற்றுவித்ததாக கூறப்படுகிறது. அந்த ஜோதி பிழம்பு 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு ஜொலித்தது. அதை வாயு பகவான் தாங்கி பிடித்தார். அவரால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாது போக அவர் அக்னி தேவனிடம் ஒப்படைத்தார். அக்னி தேவன் அதை கொண்டு சென்று கங்கையில் விட்டார். கங்கையால் கூட வெப்பத்தை தாங்க முடியாது போக அவள் 6 ஜோதி பிழம்புகளை சரவணப் பொய்கையில் உள்ள 1008 அடுக்கு இதழ் தாமரையில் இட்டாள். சிவசக்தியின் ஆற்றலை தன்னால் மட்டுமே தாங்க முடியும் என்பதால் பார்வதி தேவி சரவணப் பொய்கை நீர்நிலையின் வடிவத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். தாரகாசுரனை அழிப்பதற்கான தருணமும் வந்தது. அப்பொழுது முருகப்பெருமானின் 6 வடிவங்களை பார்வதி தேவி அணைத்த பொழுது அந்த 6 குழந்தைகளும் ஓர் உருவமாக மாறியது. 6 முகங்கள், 12 திருக்கரங்களுடன் ஸ்கந்தன் காட்சி வழங்கினார். இந்த குழந்தையை அப்படியே தன் மடி மீது வைத்தபடி ஸ்கந்த மாதாவாக அன்னை அருள்பாலித்தாள். பின்னர் கார்த்திகேயன் தாரகாசுரனை கொன்று தேவர்களின் சேனாதிபதியாகிறார். இந்த முருகப்பெருமானையே நாம் கார்த்திகேயன், 6முகன், ஷண்முகன், ஸ்கந்தன் என பல பெயர்களில் அழைக்கிறோம். இன்றைய பதிவின் வாயிலாக முருகப்பெருமானின் அவதார வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோம். முருகப்பெருமானின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.